கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் விஷ்ணு சகஸ்திர நாமத்தின் முன்னூத்தி அறுபத்தி இரண்டாவது திருநாமத்தில் இருந்து தொடங்கி முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது திருநாமம் வரை உள்ள இருபத்தி நான்கு திருநாமங்களாலே ஸ்ரீமன் நாராயணனுடைய லக்ஷ்மி பதித்துவம் சொல்லப்படுகிறது என்று பராசரபட்டருடைய விளக்க உரை அதெல்லாம் லக்ஷ்மி பதித்துவம் என்றால் திருமகள் கேழ்வனாக இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா நாராயணனுக்கு எத்தனை அடையாளங்கள் இருந்தாலும் அவனுக்கு மிக முக்கியமான மிகவும் இன்றியமையாத அடையாளம் என்னன்னா பிராட்டிக்கு கேழ்வனாக இருத்தல் திருமழிசை பிரான் திருவில்லாத்தேவரை தேரேன்மின் தேவுன்ற திருவோடு யார் கூடியிருக்கிறானோ அந்த தெய்வத்தைத்தான் வழிபடுவேன் திரு இல்லாத தெய்வம் வெறும் நாராயணன் என்பவன் நமக்கு உத்தேசியம் கிடையாது ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஸ்ணுதே என்று சொல்வார்கள் ஸ்ரத்தா என்று அழைக்கப்படக்கூடிய மகாலட்சுமி அவளோடு தான் தேவனாகிய பகவான் தேவனாக திகழ்வான் பிராட்டி இல்லாத பெருமாளுக்கு ஏற்றமில்லை அப்போ திருமகள் கேழ்வனாக இருக்கக்கூடிய தன்மை சுவையன் திருவின்மணாளன் திருமகளார் தனி கேழ்வனார் என்றெல்லாம் ஆழ்வார்களும் பாடுகிறார்களே திருவுக்கும் திருவாகிய செல்வா என்றார் திருமங்கையாழ்வார் அப்படி திருமகள் கேழ்வனாக இருக்கக்கூடிய தன்மையைத்தான் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாவது திருநாமத்தில் இருந்து தொடங்கி முன்னூற்றி எண்பத்தி திருநாமம் வரை இருபத்தி நான்கு திருநாமங்கள் சொல்கின்றன இப்ப அந்த வரிசையில் முதல் திருநாமம் மொத்த சகசிரநாமாவளியிலே முன்னூற்றி அறுபத்தி ரெண்டாவது திருநாமம் சர்வ லக்ஷண லட்சண்யகா இதை விளக்கும் விதமாக ஒரு கதையை காண்போம் பராசர பட்டர் அவருடைய விஷ்ணு சகசரநாம விளக்க உரையின் அடிப்படையில் தான் நாம் கதைகளை தேர்ந்தெடுத்து பார்த்து வருகிறோம் பராசர பட்டர் எப்போதுமே அவருக்கு திருவரங்கத்தில் ரங்கநாதன் இடத்துல ரொம்ப ஈடுபாடு அதிகம் பெரிய பெருமாள் நம்பெருமாள் இடத்துல ரொம்ப பக்தி உண்டு ஆனால் அதைவிட தாயார் ஸ்ரீரங்க நாச்சியார்கிட்ட தான் பட்டருக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடு அதிகம் தாயார் மீது அவ்வளவு ஒரு பக்தியும் பாசமும் அன்பும் கொண்டிருந்தார் அதே போல தான் ரங்கநாயகி தாயாருமே தானே தாயாக இருந்து பராசர பட்டரை தன்னுடைய குழந்தையாகவே பேணி வந்தார் அதனால் பராசர பட்டர் எப்போதுமே என்ன சொல்லுவாராம் எங்கள் தாயாருக்கு நிகர் தாயார் தான் என்னத்தை தான் நீங்கள் பெருமாளை சொன்னாலும் எங்கள் தாயாருக்கு நிகராக பெருமாள் கூட வரமாட்டார் என்று சொல்வாராம் இதை பற்றிய நிறைய சரித்திரங்கள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டதை சொல்லிட்டா அப்புறம் நமக்கு என்ன வேல்யூ அதனால் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதுவும் பராசர பட்டர் அவருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்னும் துதியிலே தெரிவித்த விஷயம்தான் பராசர பட்டர் என்ன சொல்லுவாராம் மொத்த வேதங்களுமே எங்கள் ரங்கநாயகி தாயாரின் புகழைத்தான் சொல்கிறது என்று அடிக்கடி சொல்வாராம் பராசர பட்டர் அதை கேட்டு விட்டு சிலர் சொன்னார்களா எனதான் இருந்தாலும் உங்களுக்கு தாயார்த்தை ஈடுபாடு அதிகம் நீங்க சொல்கிறீங்கன்னாலும் அதுக்காக மொத்த வேதங்களுமே ரங்கநாயகி தாயாரோட பெருமையை சொல்கிறதுன்னு சொன்னா எப்படி ஏன்னா வேதங்களிலே பார்த்தால் நாராயணனை முக்கியமாக உபனிஷத்துகள் பார்க்கும் போது திருமகள் கேழ்வனான நாராயணன் அவனுடைய பெருமைகளை சொல்கின்றன அதுபோல் வேதத்தில் யாகங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய கர்மகாட்டத்தில் பார்த்தா நாராயணனுடைய வழிபாடும் சொல்லப்படுகிறது மற்ற தேவதைகள் ஒரு இந்திரனாகட்டும் வருணனாகட்டும் இவர்களுடைய வழிபாடு இவர்களின் பெருமை எல்லாமே தானே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மொத்த வேதமுமே ஸ்ரீரங்க நாச்சியார் மகாலட்சுமியின் பெருமையை சொல்கிறது என்றார் அதை எப்படி புரிந்து கொள்வது என்று சிலர் கேட்டார்களாம் அப்போது பராசரபட்ட அவர் ஒரு கதை சொன்னாராம் என்னென்னா ஒரு புலவர் ஒருத்தர் ஒரு ராஜாவை குறித்து பாட்டு பாடி பரிசு பெற வேண்டும் என்பதற்காக நூறு பாடல்கள் ராஜா பற்றி எழுதின்னு போனாரோம் அந்த நூறு பாடல்களில் பார்த்தா முதல் பத்து பாடல்கள் அந்த ராஜாவினுடைய ராஜ்யத்தில் ஓடக்கூடிய நதியின் பெருமையை பற்றி பாடியிருந்தாரோ அடுத்த பத்து பாடல்கள் பார்த்தா அந்த ராஜாவின் ராஜ்யத்திலே உள்ள அந்த வீதி அமைப்புகள் டவுன் பிளானிங் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பாடினாரோ அடுத்த ஒரு பத்து பாடல்கள் அந்த பாடல்களில் மக்கள்லாம் எவ்வளவு தூரம் செல்வ செழிப்போடு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பாடினாரோ அதுக்கப்புறம் ஒரு பத்து பாட்டில் இந்த ராஜாவோட ஆட்சியில் இயற்கை சீற்றங்கள்லாம் எதுவும் இல்லாமல் மழை எப்படி சரியாக பொழிகிறது விவசாயம் எப்படி நன்றாக செழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ராஜா நல்லா ஆட்சிப்படுறார் அதை ஒரு பத்து பாட்டு பாடினாராம் அப்புறம் ஒரு பத்து பாட்டு இந்த ராஜாவோட ஆட்சியில் வியாபாரம் வணிகம் இதெல்லாம் நன்றாக நடக்கிறது அதற்கெல்லாம் ராஜா என்ன உறுதுணையாக இருக்காருன்னு அதை பாடினாராம் அப்புறம் ஒரு பத்து பாட்டு இந்த ராஜாவோட படைபலம் இதெல்லாம் பற்றி நான் விவரித்து பாடினாராம் அப்புறம் ஒரு பத்து பாட்டு ராஜாவுடைய அரண்மனை கஜானா இதெல்லாம் வரணித்தாராம் அப்புறம் ஒரு பத்து பாட்டு இந்த ராஜாவுடைய மந்திரிகள் எப்படிப்பட்டவர்கள் அதையெல்லாம் வரணித்தாராம் அப்புறம் ஒரு பத்து பாட்டு இந்த ராஜாவோட ஆடை அணிகலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அதையெல்லாம் வருணித்தாராம் கடைசியாக ஒரு பத்து பாட்டு மட்டும்தான் ராஜாவை பற்றியே பாடினாராம் இப்படி ஒரு புலவர் நூறு பாட்டு பாடியிருக்கார் தொண்ணூறு பாட்டு பார்த்தேன்னா ராஜாவோட ஆக்சசரி அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி தான் பாடியிருக்கார் பத்து பாட்டு தான் நேரடியாக ராஜா பற்றி பாடினார் அப்படின்னா அந்த நூறு பாட்டில் பத்து பாட்டு மட்டும் தான் ராஜாவுக்கு என்று எடுத்துக்கொள்வீர்களா இல்லை நூறுமே ராஜாவுக்கு தான் ராஜா பத்து பாட்டில் தானே இருக்காருண்ணா இல்லை மீதமுள்ள தொண்ணூறு பாடல்களும் அந்த ராஜாவை சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துகளின் பெருமையை சொல்லி அதன் மூலம் ராஜாவின் பெருமையை தான் சொல்லியிருக்கார் ஏன்னா ராஜாவின் கஜானால செல்வம் இருக்குன்னா அது கஜானாவுக்கு பெருமை இல்லை ராஜாவுக்கு தான் பெருமை அந்த ராஜாவோட ஆட்சியில் விவசாயம் நன்றாக செழிக்கிறது என்றால் அதற்கு ஆதரவளிக்கும் ராஜாவுக்கு பெருமை அந்த ராஜாவோட ஆட்சியில் மழை நன்றாக பொழிக்கிறதுன்னா அறநெறிப்படியும் ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம் படைபலம் நல்லா இருக்குன்னா ஆர்மியை மெயின்டைன் பண்றான்னு அர்த்தம் அப்போ நூறு பாட்டுமே ராஜாவின் பெருமையை சொல்கிறது தானே அர்த்தம் என்று கேட்டார் பராசர பட்டர் ஆம் என்று வந்தவரும் சொன்னார்கள் அப்போ பராசர சொன்னாராம் அதே மாதிரிதான் மகாலட்சுமி விஷயமும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னா வேதத்தில் இந்திரனை பற்றி துதி இருக்கிறது வருணனை பற்றி இருக்கிறது இப்படி பல பல தேவதைகளை பற்றி இருக்கேன்னு நினைக்கிறீர்கள் உண்மையில் அத்தனை பேரும் அந்த ஸ்தானத்தை யாரால் அடைந்தார்கள்னா எங்கள் ஸ்ரீரங்க நாச்சியார் அவளுடைய திருக்கண்களால் ஒரு கட்டாட்சத்தின் கோடியில் ஒரு பங்கு செலுத்தினா தான் இந்திரன் வருணன் வாயு இந்த பதவியிலெல்லாம் அந்தந்த அந்த தேவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இதுக்கு பராசரபட்டர் அழகாக ஓமை சொல்லி விளக்குகிறார் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல பராசரபற்ற அருளிய ஸ்லோகம் இது ரெஃபர் பண்ணலாம் இதுலாம் அபாங்காசோ எதுபரி பரம் பிரம்ம தூத் அமீயத் தராத் அத்த ஸ்ரீராம்நாயஸ்தம் பிரணிஜகௌ பிரசஸ்தி கதனம் என்றார் பராசரபட்டர் அவர் என்ன சொல்கிறார் மகாலட்சுமியினுடைய அருட்பார்வை ரங்கநாயக தாயாருடைய கருணை நிறைந்த அந்த பார்வை இருக்கிறது அந்த அருட்பார்வையில் கோடியில் ஒரு பங்கு ஒருத்தர் மேலே பட்டுதான் அவர் பார்த்தா வட்ட செயலாளர் கவுன்சிலர் அந்த மாதிரி பதவிக்கு வந்துட்டாராம் இன்னொருத்தர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக அருட்பார்வையை செலுத்தினால் மகாலட்சுமி அவர் பார்த்தா எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி பதவிக்கு வந்துட்டாராம் இன்னொருத்தர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக அருட்பார்வையை செலுத்தினாள் மகாலட்சுமி அவர் மந்திரி ஆகிட்டார் இன்னொருத்தர் மேலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக அருட்பார்வையை செலுத்தினால் ஸ்ரீரங்கடாச்சியார் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் இன்னொருத்தர் மேல இன்னும் கொஞ்சம் அதிகமாக அருட்பார்வையை செலுத்தினால் மகாலட்சுமி அவர் பிரதமர் ஆயிட்டார் இன்னும் அதிகமாக அருட்பார்வையை செலுத்தினால் அவர் இந்திரன்கிற பதவியில போய் அதிகமாக அருட்பார்வையை செலுத்தினால் மகாலட்சுமி அவர் பிரம்மாங்கிற பதவியில போய் உட்கார்ந்தார் மகாலட்சுமி தன்னுடைய முழு கண்களையும் திறந்து ஒத்தனை பார்த்தா அவன் நாராயணனாகி பரம்பொருளுங்கிற ஸ்தானத்துல உட்காந்துட்டான்ட்டார் பராசர பட்டர் அப்போ பிராட்டியின் முழு பார்வை யார் மீது படுகிறதோ அவன் பரம்பொருள்னு புரிஞ்சுக்கோங்க அதில் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சலா படுறதோ மற்ற வாழ்னா அதுக்கு கீழே உள்ள மற்ற ஸ்தானத்தில் உட்காந்துருப்பான்னு புரிஞ்சுக்கோங்க அதான் இந்த ஸ்லோகம் பட்டருடைய ஸ்லோகம் அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம்பிரம்மா தபூத் மகாலட்சுமியின் ஒட்டுமொத்த பார்வையும் யார் மீது பட்டதோ அவன் பரம்பொருள் நாராயணன் என்று பெயர் பெற்று மகாலட்சுமிக்கு அருகிலே அவர் விட்டான் என்று சாதிக்கிறார் அப்போ வேதத்தில் நாராயணன் பெருமையை சொன்ன இடங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற தேவர்களின் பெருமையை சொன்ன இடங்களாக இருக்கட்டும் எல்லாரும் அந்த ஸ்தானத்தில் ஏன் உட்காந்தா மகாலட்சுமியின் அருப்பார்வையால் அவரது இருக்கிறார்கள் நாராயணன் பரம்பொருளாக இருக்கானே யார் காரணம் மகாலட்சுமிக்கு கேள்வனாக இருப்பதால் தான் அவனும் பரம்பொருளாக இருக்கிறான் அப்ப லட்சுமி பதித்வம் சிவ்பதிவம் என்பது பரம்பொருளாகிய நாராயணனுக்கு இன்றியமையாத அடையாளம் இப்போ பாருங்கள் வேதத்தில் யார் பெருமையை சொன்னாலும் எங்க தாயார் மகாலட்சுமி பெருமையை சொன்னதா தானே அர்த்தம் எப்படி ராஜாவை பத்தி பத்து பாட்டு மட்டும் பாடிட்டு அவனை சுற்றி இருப்பது பத்தி தொண்ணூறு பாட்டு பாடினாலும் நூறு பாட்டும் ராஜாவுக்கேவோ போல பிராட்டி பற்றி ஸ்ரீசூக்தம் பூசூக்தம் நீளாசூக்தம் ஸ்ரத்தாசூக்தம்னு சில பகுதிகள் இருந்து மீதமுள்ளதெல்லாம் மற்ற தேவதைகளை சொன்னாலும் கூட மொத்த வேதமும் எங்கள் ஸ்ரீரங்க நாச்சியாருக்காகத்தான் என்று ரசமாக தெரிவித்தாராம் பராசர பட்டர் அந்த மாதிரி பிராட்டியோடு குடியிருப்பதால் தான் பகவான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் என்னும் அந்த ஸ்தானத்திலே திகழ்கிறான் இது முக்கியமான பாயிண்ட் இது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ சூர்பனகைக்கு கூட தெரிஞ்சிருக்கு அதனால தான் ராமாயணத்திலே சூர்பனகை ராவணனை பார்த்து சொல்கிறாள் எஸ்ய சீதா ஹிருஷ்டா பரிஷ்வஜேத் அதிஜீவேத் சர்வேஷு லோகேஷு அபி புரந்தரஹா என்று வால்மீகி ராமாயண ஸ்லோகம் இது சூர்பனகை என்ன பண்றா ராவணனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சீதையை அபகரித்து வர வைக்கணும்னு நினைக்கிறா ஆனால் ராவணன் கூட முதல்ல சொன்னா எனக்கு ஏற்கனவே நிறைய மனைவிகள் இருக்கா இருக்கிறவாளையே எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியல நீ வேற இன்னொரு பெண்ணை போய் அபகரித்துன்னு வர சொல்றேன்னு சூர்பனகிட்ட கேட்டான் அப்போ சூர்பனகை சொன்னா அந்த சீத்தை சாமானியமானவள் அல்லல் எஸ்ய சீதா பவேத் பாரியா என் பரிஷ்வஜேத் யார் ஒருவனை சீத்தை ஆலிங்கனம் செய்து கொள்கிறாளோ யார் ஒருவனை சீத்தை ஒரு பார்வை பார்க்கிறாளோ யார் ஒருவன் சீத்தைக்கு கேள்வனாக இருக்கிறானோ அவன் எல்லா உலகத்துக்கும் ராஜாவாக இருப்பான் அவன் தான் சர்வலோகேஸ்வரனாக சர்வேஸ்வரனாக இருப்பான் நீ வெறும் லங்கேஸ்வரனாக இருந்தால் போதுமா சர்வேஸ்வரனாக ஆக வேண்டுமே அது சாத்தியமில்லைன்னு வச்சுக்கோங்க அது நாராயணன் ஒருவன் தான் சர்வேஸ்வரன் ஆனால் அந்த சொல்லி இவனுக்கு ஆசை காட்டி தூண்டி தான் இவனை அனுப்பி விடுறா சூர்பனகை இது ராமாயணத்திலேயே ஸ்பஷ்டமாக உள்ளது அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிராட்டிக்கு யார் கேள்வனாக இருக்கிறானோ அவன் பரம்பொருள் இதை பராசரப்பட்டுன்னு ரொம்ப அழகா இன்னொரு இடத்துல சாமிச்சிட்டார் என்னன்னா எத் புரு பங்கா பிரமாணம் ரச்சனா தாரதம்யே முராரேகே வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபித் உரசி யப்பாத சின்னை ஸ்தரந்தின் பரம்பொருள் என்பதற்கு என்ன அடையாளம்னா யாருடைய திருமார்பிலே மகாலட்சுமியின் திருவடி ரேகை பதிந்திருக்கிறதோ அவன் பரம்பொருள்னர் ஏன்னா மகாலட்சுமி நாராயணனுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்திருக்கிறாள் ஸ்ரீனிவாசனா பெருமாள் இருக்கார் அப்போ பிராட்டியினுடைய அந்த திருவடி ரேகை அது பெருமாள் திருமார்பில் நன்னா பதிஞ்சிருக்கும் அது இருந்ததுன்னா அவன் பரம்பொருள்னு புரிந்து கொள்ளலாம் என்று ஸ்ரீ குணரத்ன பராசர பற்றும் சாய்ச்சிருக்கிறார் மற்றொரு இடத்துல அதையினால இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா இப்படி பிராட்டியோடு எப்போதும் குடியிருப்பவன் என்பதற்கான அனைத்து அடையாளங்களும் தன் திருமேனியில் தோன்றும்படி நாராயணன் திகழ்கிறான் அதனாலதான் அவன் சர்வ லட்சண லக்ஷன்யகான்னு அழைக்கப்படுகிறான் என்று பராசரப்பற்று விளக்க உரை வழங்கியுள்ளார் அற்புதமான விளக்க உரை ஏன்னா இதை பொதுவா நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன அர்த்தம் போடுவாங்கன்னா சர்வ லட்சண லக்ஷன்யகான்னா எல்லா லக்ஷணங்களும் புரிந்தியவர் எதற்கான எல்லா லட்சணங்கள் அது இன்டர்நெட்ல தெரியாது தான் காட்ட முடியும் பராசர பட்டருடைய விளக்க உரை பாருங்கள் சாட்சாத் லக்ஷ்மி சதத ஆலிங்கன சௌபாகிய சூச்சகை லக்ஷணே ஞானே சாதுகு சர்வ லக்ஷண லக்ஷண்யா என்று பராசரபட்டருடைய விளக்க உரை என்ன அர்த்தம்னா சர்வ என்றால் எல்லா விதமான அர்த்தம் லக்ஷணம் என்றால் அடையாளம்னு அர்த்தம் லக்ஷன்யகா என்றால் அந்த அடையாளம் திருமேனியிலே பொருந்தி இருப்பவர் அப்போ சர்வ லட்சண லக்ஷன்யகான்னா எல்லா விதமான அடையாளங்களும் இருக்கும் திருமேனி கொண்டவர் எதற்கான அடையாளம்னா லக்ஷ்மி சதத ஆலிங்கன எப்போதும் மகாலட்சுமியை ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருப்பதற்குரிய அனைத்து விதமான அடையாளங்கள் அது அவனுடைய திருமார்பில் படிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிராட்டியின் ரேகையாகட்டும் அந்த திருவடி ரேகையாகட்டும் அதுபோல பெருமாளுடைய பொன்மேனி ஏற்கனவே நாம அரவிந்தாட்சகா திருநாம விளக்கத்தில் பார்த்தோம் அல்லவா அவன் நீல நேரத்தோடு கூடியவனாக இருந்தாலும் பிராட்டி அவன் திருமார்பிலேயே அமர்ந்திருப்பதால் அவளுடைய அந்த கோல்டன் கலர் அந்த பொன்னிறத்தின் ஒரு பிரதிபலிப்பு பெருமாள் திருமேனில அப்படியே ஷைனிங்கா ஆங்காங்கு தெரிவதாகட்டும் இப்படி பிராட்டியோடு கூடியிருப்பவன் என்பதற்குரிய அனைத்து விதமான லட்சணங்களும் பிராட்டியை ஆலிங்கனம் செய்து கொண்டிருப்பவன் என்பதற்குரிய அனைத்து வித அடையாளங்களும் திருமேனியில் தோற்றும்படி இருப்பதாலே சர்வ லக்ஷண லக்ஷன்யகா லக்ஷ்மியோடு கூடியிருப்பவர் என்பதற்குரிய அனைத்து அடையாளங்களும் கொண்டவர் என்று பகவான் அழைக்கப்படுகிறார் அதுதான் சகசிரநாமத்தின் முன்னூத்தி அறுபத்தி இரண்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சர்வ லக்ஷண லக்ஷண்யாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் லக்ஷ்மி கட்டாக்ஷம் நமக்கும் நிறையும்படி லக்ஷ்மிபதியான பகவான் அருள் புரிவான் மேலே அடுத்தடுத்த திருநாம விளக்கங்களிலும் திருமகள் கேள்வனாக பகவான் எப்படி திகழ்கிறான் என்பதை மேலும் அனுபவிப்போம் நன்றி வணக்கம்